சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன முன்னைய அரசாங்கத்தில் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்ட வழக்கு தொடர்பில் மீள விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்த தேவையான எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்க தயார் என்று அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்த விடயத்தை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்க் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடமிருந்து ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தொடர்பான வழக்கொன்று மீள விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 28ஆம் திகதி ரவி செனவிரத்ன பயணித்த வாகனம் வெள்ளவத்தை பிரதேசத்தில் வீதியோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ் வண்டி மற்றும் இன்னொரு வாகனத்தை மோதி சேதத்தை விளைவித்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ரவி செனவிரத்ன குடிபோதையில் இருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. அதனையடுத்து அவர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டார். பிணையில் வெளிவந்தவுடன் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து செயற்பட்ட அவருக்கு அனுரகுமார் அரசாங்கத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த வருடம் நடைபெற்ற வாகன விபத்து தொடர்பான வழக்கில் போலீஸ் பிணையில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபரான ரவி செனவிரத்னவை விடுதலை செய்திருக்க முடியும். எனினும் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவர் மற்றும் அன்றைய பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோரின் அழுத்தம் காரணமாகவே ரவி செனவிரத்ன நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டதாக தற்போது அறிய கிடைத்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் பணிப்பின் பேரில் போலீஸ் விசேட விசாரணை பிரிவினர் மீள் விசாரணைகளை இப்பொழுது ஆரம்பித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்த தேவையான எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்க தயார் என்று அமெரிக்கா உறுதியளித்திருக்கின்றது. இலங்கையின் ஏற்றுமதி வர்த்தக பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு அவசியமான ஒத்துழைப்பை வழங்க தயார் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமநாயக்க மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுப்பியிருந்த வாழ்த்து செய்தியினையும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஜனாதிபதியின் செயலாளரிடம் கையளித்திருந்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஐக்கிய அமெரிக்க அபிவிருத்தி முகவர் நிலையத்தின் ஊடாக நிதியுதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தூதுவர் இதன்போது தெரிவித்தார். ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்திற்கு அமெரிக்கா தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். சிறந்த அரச நிர்வாகத்திற்காக வழங்கக்கூடிய எந்த ஒரு உதவியையும் வழங்க தயாராக இருப்பதோடு பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதற்கான உதவிகளை வழங்கவும் தயாராக இருப்பதாகவும் அவர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார். மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி, ஏற்றுமதி விவசாயத்தை உருவாக்குதல் மற்றும் கிராமங்களின் வறுமையை ஒழிப்பதற்காக புதிய ஜனாதிபதியால் முன்னெடுத்துச் செல்லப்படும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் போன்ற விடயங்களிலும் தாங்கள் ஒத்துழைப்பை நல்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங். தற்போது செயற்படுத்தப்படும் கிராமிய பாடசாலைகளின் பகல் உணவு வேலை திட்டத்தை நகர பாடசாலைகளிலும் வழங்க உதவிகளை வழங்கவிருப்பதாகவும் அமெரிக்க தூதுவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் மாலைதீவிற்கான ஐக்கிய இராச்சியத்தின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவர் நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் ஜஸ்டின் டிவன்ஷோ மற்றும் பொருளாதார நிபுணர் கிறிஸ்டோஃபர் குஷ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை நினைவு கூர்ந்துள்ள ஜோ பைடன் முழு அமெரிக்க மக்களின் சார்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதோடு
இலங்கையின் ஜனநாயகத்தை மேலும் பலப்படுத்துவதன் மூலம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான கால பகுதியை அமைதியான முறையில் முன்னெடுத்தமைக்கும் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களின் பலத்தையும் ஜனநாயகத்தின் அடிப்படைகளான அமைதியான, சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலின் மூலம் தமது எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதற்கான இலங்கை மக்களின் அர்ப்பணிப்பையும் எடுத்து காட்டுகிறது எனவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் ஸ்திரத்தன்மை, சுபீட்சம் மற்றும் முன்னேற்றத்தை அடைவதற்கு அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையில் ஒத்துழைப்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்தியிருக்கிறார். பொருளாதார வளர்ச்சி, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக ஆளுகை ஆகிய பல துறைகளினூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்ப்பதாகவும், இலங்கையின் சகல பிரஜைகளுக்கும் நிலையான, வளமான மற்றும் நியாயமான நாடொன்றை பற்றிய எதிர்பார்ப்பை அடைவதற்கும் அமெரிக்காவின் ஒத்துழைப்பு கிட்டுமெனவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்றி நேர்களே, மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன். தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.